ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்மளோட உடலை எப்போவுமே சீராக வச்சுக்க பயன்படுத்தக்கூடிய கொல்லை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபியும் கூட. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி விட்டு அலசிட்டு அவ்வளோதான், செக்கில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும் கொல்லு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது, வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருந்தால் அந்த சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி நிறையா கொல்லுனால் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே பார்த்திங்கன்னா கொல்லை வச்சு குழம்பு வைப்போம் இல்லை ரசம் வைப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு காலையில் டிஃபனாகவோ இல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது நல்லா ஆட்டியாச்சு. செக்கில் போட்டு ஆட்டுறப்ப இந்த மாதிரி மாவு நல்லா உப்பி வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் அரைக்கணும், மாவு நறு நறுன்னு இருக்குது. அரைச்சாச்சு, இது அவ்வளோதான், எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி மாவை வச்சு அவ்வளோதான் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஆவியில் வேக வைக்கிற உணவு எப்போவுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம வந்து காரமாக சாப்பிட்ணுன்னா எண்ணெய் கடுகு போட்டு மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணா ஸ்வீட் வேணும்னா நம்ம வேக வச்சுருக்க மாவு கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காயும், நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், சப்போஸ் நீங்கள் வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் கூட போட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.